ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறது VLOOKUP. இந்த VLOOKUP வந்து எக்ஸல் தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க எங்க ஒரு இன்டர்வியூ போனாலும் VLOOKUP தெரியுமான்னு கேட்பாங்க. உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க நிறைய டேட்டா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா இந்த VLOOKUP வந்து ரொம்ப மஸ்ட். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்னால் அது ஒரு தடவை பண்ண முடியுது, திருப்பி பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது, நான் வந்து ஒரு ஒரு தடவையும் ஸ்டக் ஆகி தான் பண்றேன், என்னால் கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியல அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அந்த மாதிரி நல்ல தெளிவா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவை பாருங்க. ஒரு தடவை புரியலைன்னா ரெண்டாவது தடவை பாருங்க, உங்களுக்கு கட்டாயமா புரியும். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம கரெக்டா பண்ணணுமா, எல்லாத்துலயுமே ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு நாலு ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த நாலு ரூல்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே VLOOKUP ஃபார்முலால தப்பு வராது. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சிங்கிள் ரெஃபரன்ஸ். VLOOKUP ஃபார்முலா போட்ட உடனே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறது எப்பயுமே சிங்கிள் ரெஃபரன்ஸா தான் இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த ரெஃபரன்ஸ், நம்ம எடுக்கிற ரெஃபரன்ஸ் நீங்க எடுக்கிற டேபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேட்டா, அதாவது லெஃப்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம டேபிள்ல என்ன நம்ம தேடுறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸா இருக்கணும். மூணாவது காலம் ரெஃபரன்ஸ் வந்து எப்படி எடுக்கணும். இப்ப நம்மளோட டேட்டா சில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா என்னோட காலம் ரெஃபரன்ஸ் ABCD 4 அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஸோ இங்கதான் 1, இங்க 2 அப்படிதான் எடுக்கணும். அண்ட் ஃபால்ஸ், ஃபால்ஸுங்கிறது கடைசியாக VLOOKUP-ல ஒன்று கேட்கும். 0 இல்லை ஃபால்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வரும், ப்ரிசைஸாக அப்ராக்சிமேட்டாக வராது. இந்த நாலு ரூல் அப்ளை பண்ணி எப்படி VLOOKUP பார்க்கறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு டைப் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல், சிங்கிள் ரெஃபரன்ஸ். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டேபிளில் போய் சென்னையில் Q1-ஓட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல், இது எப்பயுமே சிங்கிள் ரெஃபரன்ஸாக தான் இருக்கணும். குட். ரெண்டாவது ரெஃபரன்ஸு, இந்த ரெஃபரன்ஸ் வந்து இங்கே லெஃப்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் அப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த சென்னை அப்படிங்கிறது இங்கேயே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய செகண்ட் ரூல். தேர்ட் ரூல், இப்போ நான் டேபிள் செலக்ட் பண்ணிட்டேன். தேர்ட் ரூல், எந்த காலத்துலேருந்து எனக்கு வேல்யூ வேணும். ஸோ இப்போ நான் காலம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அப்போது இந்த Q1-ங்கிறது ரெண்டாவது காலம். எகெயின் நான் சொல்றேன், இங்க 1, 2, 3, 4 அப்படி எடுத்தா தப்பா வரும். என்னோட இந்த ஸ்டார்டிங் எங்க இருக்கும், அதாவது நம்ம என்ன தேடுறோமோ அது இந்த டேபிள்ல எங்க இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் காலம், இது ரெண்டாவது காலம். ஸோ 2 நான் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன வேணும், எனக்கு வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா. நான் வந்து ப்ரிஃபர் பண்ணது எப்பயுமே நீங்க எக்ஸாக்ட் மேட்ச் போங்க. இந்த ஃபால்ஸ், ஃபால்ஸு செலக்ட் பண்ணலாம், இல்லை 0 செலக்ட் பண்ணீங்கனாலும் வந்துடும். ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் என்டர். ஸோ வெரி நைஸ், ஸோ நமக்கு என்ன கிடைச்சிது, இந்த ரீ சென்னையில் Q1-ல எவ்வளோ வேல்யூ அது கிடைச்சிருச்சு. சப்போஸ் நான் Q2 மாத்துறேன் அப்படின்னா நம்மளோட காலம் ரெஃபரன்ஸை மாற்றணும். ஸோ இதுதான் வந்து நான் இப்போ உங்களுக்கு அது மாற்றி காமிக்கிறேன். Q2 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல காலம் ரெஃபரன்ஸை மாற்றிடலாம். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இந்த நாலு ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தப்பு இல்லாமல் VLOOKUP எப்பயுமே போட முடியும். தேங்க்யூ.